வணக்கம் இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பை காலில் இருந்து செல் கால்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு செல்கால் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல வந்திருக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்னிங் மார்க்கெட் கிடையாது டேரெக்டாக ஈவினிங் மார்க்கெட் தான் ஸோ அதனால் க்ரூட் ஆயில் ஈவினிங் டைமில் எங்களுடைய அந்த சிக்னல் ஜென்ரேட்டர் எப்படிலாம் வந்து கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணும் அதுக்கு இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் கூட பாருங்கள் ப்ரீவியஸாக நேற்று லாஸ்ட்டாக கால் ஜென்ரேட் ஆகிருக்கு பை கால் அது ஒரு நைன் டெனுக்கு ஜென்ரேட் ஆனது அந்த வந்த கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டார்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்திங்க அப்படின்னா செல் கால் அது வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்துச்சு நைட்டு ஃபோர் செவன் நைன் ஜீரோவில் வந்தது செவன் டுவெண்ட்டிக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி நடக்கும் நடக்கும்போதெல்லாம் கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் அந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னென்னா கேண்டில்ஸ் கேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குல்ல அதே மாதிரியே செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும் இந்த மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம க்ரூட் ஆயில் ஒன் மினிட்ல ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லிங் ட்ரெண்ட் இப்போ வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது பையிங் ட்ரெண்ட்லேருந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும் போதே கால்ஸும் நமக்கு வந்து வந்துடும் அதாவது என்ன பாயிண்ட்டில் விற்கலாம் டார்கெட் ஒன்று என்ன டூ என்ன லாஸ் என்ன இப்போ நம்ம லைவ்ல ஓப்பன் ஆகும் போதே வீடியோ ஓப்பன் ஆன அஞ்சு செகண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்துச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா அது பையில் வந்து செல்லா சேஞ்ச் ஆச்சு சேஞ்ச் ஆனது பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே சேஞ்ச் ஆகிரும் ஸோ ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே அதனுடைய ட்ரெண்ட் என்னென்னு செட் ஆகிரும் கலர் என்ன எல்லாமே செட் ஆகிரும் நீங்கள் பார்த்தோன்னே யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்தோன்னே ஓகே இப்போ இது வந்து பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா கிரீன் கலரில் அப்படியே ஓப்பன் ஆகிட்டு அப்படியே போகும் இப்போ இது வந்து செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகும்போதே கால்ஸ் வந்து வந்துச்சு இப்போ அடுத்த கால்ஸ் எப்போ வரும் அப்படின்னா அடுத்து இந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்த கால்ஸ் வரும் அது வரைக்கும் இந்த கால்ஸ் தான் உங்களுக்கு வந்து இருக்கும் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகாது ஸோ ஒன்று பை பண்ணுவோம் இல்லாட்டினா செல் பண்ணுவோம் மாற்றி மாற்றி தான் பண்ணுவோம் ரிப்பீட் பண்ண மாட்டோம் ஸோ அதனால் யாராக இருந்தாலும் ஈஸியாக பார்த்தோன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேடிங் பண்ணுற மாதிரி தான் இந்த சிக்னல் ஜென்ரேட்டரை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா செல்கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்ல இது நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை இது ஸ்டாப் லாஸ்ட் ஃபிரட் பண்ணுதான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ குரூட் ஆயில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்கில் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்த செல் கால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு ஃபைவ் கிட்ட ஆகுது ஸோ இப்போ வேகமாக வந்து கேண்டில் வந்து இறங்குது இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போச்சு அந்த ட்ரேடிங் போனது இப்போ தான் வேகமாக ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் வந்துச்சு அந்த டவுன் வந்த கேண்டிலுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகி ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கு ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் ட்ரேடிங் வந்து போயிட்ருக்கேன் ஸோ நம்ம இப்போ டார்கெட் ரீச் அவுட் ஆகுதா என்னென்ட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டுவெண்ட்டி வந்து ஆக போது ஃபோர் சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் ரேஞ்சில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டார்கெட் ஒன்றை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் பண்ணி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது இது சப்ஸ்கிரைப் பண்ண டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஓப்பனாக ப்யூராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு செல் கால் ஜென்ரேட் பண்ணி அதை டார்கெட் அச்சீவ் பண்ணதை நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேற்று நடந்தது ஓப்பனிங்லேயே வந்து நேற்றுனுடைய ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக்கை போல் பைக் கால் வந்துச்சு ஃபோர் செவன் தேர்ட்டினில் அது போய் ஃபர்ஸ்ட் ஆர்ட்ரட்ட ஓப்பனான ஒன் மினிட்லேயே ரீச் அவுட் கொடுத்துச்சு பட் ஆனால் இது எல்லா வட்டமும் ஒன் மினிட்ல நடக்காது இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரேடிங் நடந்துச்சு செல் கால் வந்தது செவன் ஓ கிளாக் ஆனால் செவன் டுவெண்ட்டுக்கு அப்புறம் தான் டார்கெட்டே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு ஸோ ட்ரேடிங் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஆகும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளால் அதை ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது ஈவன் அதுக்கு ப்ரீவியஸ் வந்து பைக் கால் அது ஓபன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகி டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் ஸோ இந்த மாதிரி கால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறுனா இறங்கும் இறங்குனா ஏறுன்ற மாதிரி மாற்றி மாற்றி வரும் இந்த செல் கால்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் வந்துச்சு பட் இது டார்கெட் அச்சீவ் பண்ணது ஃபோர் ஓ கிளாக் அப்புறம் தான் அச்சீவ் பண்ணியிருக்கு ஒன் ஹவர் ட்ரேடிங் நேற்று ஆஃப்டர்நூனில் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பைக்கால் வரும் நல்லா ரைஸ் ஆன் பை கால் வந்ததுக்கப்புறமும் ரொம்ப ரைஸ் ஆச்சு அப்படின்னா அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா செல் காலும் வரும் இந்த மாதிரி அவுட் வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி நடந்துகிட்டே இருக்கும் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது பைக்காலாகவும் டவுன் வரும்போது ஆகும் உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து இது கொடுத்துட்டே இருக்கும் ஸோ லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான ஒன் கால்ஸை நீங்களே உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்துக்கறதுக்கு இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் குரூடாயில் குரூடாயில் இப்போ பார்த்தீங்கன்னா செல்கால் வந்து நமக்கு ஃபோர் ஃபார்ட்டி வரைக்கும் டவுன் வந்துச்சு சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் டவுன் வந்துட்டு இப்போ செவன் ஓ கிளாக் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மார்க்கெட் வந்து ரைஸ் இருக்கு இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு ஸோ நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது ஃபைவ் ஓ கிளாக் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் இப்போ நமக்கு பைக்காலாக வந்து செல் இருந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஒரு பை கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கால்லேருந்து இன்னொரு கால் சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகும்போதே கேண்டில்னுடைய கலர் மாறிடும் இது எப்போ சேஞ்ச் ஆகும்னா ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே அது ட்ரெண்டு சேஞ்ச் ஆச்சுன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலாம் டார்கெட் ஒன்றுன்னு எதிர்பார்க்கலாம் டூ என்ன லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி தரும் ஸோ இது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி டூவில் பைக்கால் வந்திருக்கு ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தான் ஃபர்ஸ்ட் டேரெட் காட்டுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது டார்கெட்டை ரீச் அவுட் பண்ணுதான்ட்டு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பன் ஆனதுலேருந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு ஸோ ட்ரெண்ட் வந்து டேர்ன் ஆகுதா இல்லை ஸ்டாப்லாஸான்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டில் இப்படி தான் உங்களுக்கு ஒரு பை கால் வரும் நமக்கு செல் கால் வந்து அப்போ வந்துச்சு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்தது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி வரைக்கும் டவுனில் இறங்கிட்டே தான் இருந்துச்சு செகண்ட் டேரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டவுன் போயிட்டு ரெக்கவரி கொடுத்தது செவன் ஓ கிளாக் தான் அப்போ தான் உங்களுக்கு அந்த அவுட்லாம் வந்து நடந்துச்சு ஸோ ஓகே இந்த ரேஞ்ச் ப்ரேக் அவுட் வந்து கரெக்டாக இருக்குன்றனால இப்போ நமக்கு பைக்கால் சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு டைம் இப்போ பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்கன்னா டார்கெட் ஒன் கிட்டக்க வந்துருச்சு நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் பை பைக்கால் வந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ அடுத்த டூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கட் ரெக்கவரி ஆகிது அந்த ரெக்கவரியில் டென் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்கு அதாவது ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு பாயிண்ட் ரைஸ் ஆச்சுன்னா டார்கெட் அச்சீவ் பண்ணிடும் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது மார்க்கெட்டில் நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஈவினிங் மார்க் ரொம்பவே நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் மூவ் பண்ணுது ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக வந்து செல் கால் ஓப்பனிங்கில் வந்துச்சு அதுலேருந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இறங்கிட்டே தான் இருந்துச்சு இது உங்களுக்கு கால்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது ஒரு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது தான் கால்ஸ் வரும் அதுக்கடுத்து அடுத்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ தான் அடுத்த கால் வரும் ஒன்றும் இல்லை ரெண்டே ட்ரெண்டு தான் இருக்குது ஒன்றும் பை பண்ண போகிறோம் இல்லாட்டினா செல் பண்ண போகிறோம் ஸோ அது நமக்கு பை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த கால் வந்து செல் கால் தான் வரும் செல் கால் வந்துச்சுன்னா அடுத்த கால் பை கால் தான் வரும் இந்த மாதிரி கால்ஸ் வந்து மாறி மாறி தான் வருமே தவிர ஒரே கால் ரிப்பீட் ஆகாது இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ க்ரூடாயில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு செல் கால் வந்துச்சு செவன் ஓ கிளாக் வந்த பை கால் ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு ரைஸ் ஆகிட்டு அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி இறங்கிட்டே வரையில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு செவன் ஓ கிளாக் வந்துச்சு அந்த பைக்கால் கால் அதாவது ஒரு ஃபோர் சிக்ஸ் ஃபார்ட்டி டூவில் வந்தது செகண்ட் டேரெட்லாம் பிரேக் அவுட் ஆகி ஃபோர் செவன் ஒன் ஃபைவ் வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சு ரிவர்ஸ் ஆகையில் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஸ்ட்ராங்காக டவுன் சைடு வந்தனால அப்போதைக்கு செல் கால் சேஞ்ச் ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிட்டு இன்னமும் அந்த செல் கால் வந்த பாயிண்ட்டில் தான் ட்ரேடிங் வந்து போய்ட்டுருக்கு ஃபோர் சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல வந்து நமக்கு செல் கால் வந்து வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டாரெட் பாத்தீங்கனா ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி த்ரீ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வந்து trigger பண்ணதா இல்ல இல்லை டார்கெட்டானுட்டு ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஆகி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆக்சுவலி அந்த செல் கால் ரேஞ்சில் அதுக்கு மேலே ரிவர்சலில் இப்படி தான் வந்து ட்ரேடிங் போயிருக்கு இன்னும் இறங்கவே இல்லை ஸோ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டிக்கு கீழே வந்துச்சு எயிட்டி கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இறங்கும்னு நினைக்கிறேன் இப்போ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஆயில் ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கால்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் கிட்டே வந்துருச்சு ஃபோர் சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸில் ட்ரேடிங் போகுது நமக்கு செவன்ட்டி த்ரீ தான் ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு ஆக்சுவலி ஒரு டூ மினிட்ஸ் பேக் வரைக்கும் செல் கால் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போனது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்ட ட்ரேடிங் வந்து வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட் டார்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் டவுனில் இறங்கிட்டுருக்கு இப்படி தான் நமக்கு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வந்த செல் கால் நல்லா டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சு இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல நீங்களே கால்ஸ் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்